ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூன்று விதமான குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூன்று விதமான குணங்கள்னால் என்னது, அந்த குணங்களில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்ன, அந்த குணத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூன்று விதமான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சத்வகுணம், ரசோகுணம், தமோகுணம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, சத்வகுணம்ங்கிறது காமாவும், ரசோகுணம் அப்படின்னு சொல்கிறது ரசோகுணத்தை சார்ந்தவங்க வந்து கொஞ்சம் காமாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் தைரியமாகவும் இருப்பாங்க. தமோ குணத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கெட்டவங்களாகவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சத்வகுணம்னா என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சத்வகுணத்தில் இருக்கும் போது என்னாகும் அப்படின்னா, அந்த குணத்துக்கான பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அருளோடையும் அப்புறம் ஞானமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தவம், தவத்தோட நாலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஐம்புலன்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அடக்குவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து போராமை இருக்கிறது, மேன்மை, மௌனமாக இருப்பாங்க, உண்மையே பேசுவாங்க. ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து அன்பு இருக்கும், அடக்கம் இருக்கும், விவேகம் இருக்கும். இதுதான் வந்து சத்வகுணத்தில் இருக்கிறவங்களோட பண்புகள். நெக்ஸ்ட்டு வந்து ரசோகுணம்னா என்ன அப்படின்னா, அதோட பண்புகளையும் சேர்த்து பார்க்கலாம். ரசோகுணம், ரசோகுணம் அப்படின்னு சொல்கிறது, அதில் எட்டு விதமான குணங்கள் இருக்குது. அது என்னென்ன குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஊக்கம், நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு நாலேஜோடு இருக்கிறது. அதுக்கப்புறமா வீரத்தோடு இருக்கிறது, அறமாக இருக்கிறது, உண்மையை பற்றி பேசுகிறது, அதுமாதிரி அறத்தோடு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து தவம், அதாவது மெடிடேட்டிங்காகவும், ஈகை குணமாகவும், தான தர்மம் பண்ணுறதாகவும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பரான நாலேஜோடு இருக்கிறவங்களும் கேள்வி குணமும், கல்வியும் கேள்வியும். ஸோ இது மாதிரி குணத்தில் இருக்கிறவங்கள வந்து ரசோகுணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமோகுணம். தமோ குணத்தில் வந்து இதை வந்து தீய குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் தீய குணம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பண்புகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தமோ குணத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒழுக்கம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ ப்ராப்பரான ஹேபிட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது. அதுக்கப்புறம் காமம், அதுக்கப்புறம் சினம், கொள்ளை, கொலை பண்ணுறது, அதுக்கப்புறம் ரொம்பவே சோம்பலாக இருக்கிறது, ப்ராப்பரான நீதியை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க, ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது, அதிகமாக சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பொய் சொல்கிறது. ஸோ பொய் பேசுவாங்க, மறதி இருப்பாங்க, மறதி அவங்கக்கிட்ட இருக்கும். அப்புறம் வஞ்சகம், அதாவது கெட்ட விஷயத்தை பற்றி அவங்க யோசிப்பாங்க. நம்மக்கிட்ட நல்லா பேசினாலும் ஸோ அவங்க மனசில் வந்து ஒரு கெட்ட எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து வஞ்சகமாக இருப்பாங்க. ஸோ இது ஓவராலாகவே எல்லாமே கெட்ட விஷயத்துக்கானவே சிம்டம்ஸாக வருது. ஸோ இது எல்லாமே கெட்ட இருக்கிறதால இதை வந்து தீய குணம், அதாவது தமோ குணம் அப்படின்னு சொல்கிறது வந்து தீய குணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்புகளை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்க்கும்போது அப்படின்னா, நம்ம எதாவது கொலை செய்கிறவங்க, இல்லை சோம்பலாக இருக்கிறவங்க, இது மாதிரி குணங்கள் அதிகமாக இருக்கிறவங்கள வந்து நம்ம தமோ குணத்தில் சேர்க்கலாம். அதுக்கடுத்தது ரசோகுணத்தில் யாரை சேர்க்கலாம் அப்படின்னா, நார்மலாக இருக்க ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கிறவங்களை வந்து நார்மலாக நம்ம ரசோகுணத்தில் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் சத்வகுணத்தில் நம்ம யாரை சேர்ப்போம் அப்படின்னா, மாங்க் இருக்காங்க இல்லையா, ஸோ சித்தர்கள், இல்லை தவம் செய்கிற சித்த முனிவர்கள், அவங்களெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சத்வகுணத்தில் வந்து சேர்ப்போம். நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது மூணு குணங்கள் இருக்கா, இந்த மூணுத்தில் வந்து ஏதாவது ரெண்டு குணங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை அவங்க சத்வத்தையும் ரசோகுணத்தையும் சேர்ந்த ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ரசோகுணமும் தமோ குணமும் சேர்ந்த மாதிரி இருக்கலாம், இல்லை தமோ குணமும் சத்வகுணமும் சேர்ந்த மாதிரி இருக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், ஏதாவது ரெண்டு குணங்களை சேர்ந்து தான் கரெக்டாக ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் குணங்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இருக்கக்கூடிய குணங்கள் வந்து மூணு குணங்கள், அதோடய பண்புகள் என்ன, எதனால் அந்த குணங்களை வந்து நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள்னு சொல்கிறோம். ஸோ ப்ராப்பராக ஒரு பர்சன்ஸுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும், அது எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும், இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னாலும், இந்த வீடியோஸோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.